Assalamu alaikum rahmatullahi wa barakatuh, brothers. உங்களையும் என்னை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. நான் இஸ்லாத்து தலைவருக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து டிஎன் ஜோன்ஸ். என்னோட அப்பா அம்மா பேர் வந்து ஃப்ளாரன்ஸ். அம்மா பேர் ஃப்ளாரன்ஸ், அப்பா பேர் வந்து சேவியர். என்னோட ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரையும், எனக்கு என் கூட இருந்த இஸ்லாமிய நண்பர்களே, கிறிஸ்துவத்தின் பக்கம் அழைச்சி அவங்கள வந்து மறுமையை நோக்கி கூட்டிகிட்டு போகணும்னு தான் என்னோட ஒரு ஆசையும் விருப்பமும் எல்லாம் இருந்தது. ஏன்னா கிறிஸ்துவத்தில் எப்படின்னா, நம்ம இஸ்லாத்தில் சொல்கிற மாதிரி மறுமையையும் நாங்கள் வந்து கிறிஸ்துவத்தில் கிறிஸ்தவர்களும் நம்புவாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் சுவனை தடைய முடியாதுன்ற ஒரு கோட்பாடில் தான் நாங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கும் போது அந்த ஒரு கோட்பாட்டில் தான் நான் இருந்தேன். மத்தேயு அதிகாரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான், இஞ்சில் வேதத்தில், என் குமாரனை இன்றி யாரும் என் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வந்து என் மனதில் வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு பற்றுதலோடு நான் பிடிச்சிருந்தேன். அப்படி பிடிச்சிருக்கும் போது என்னால் வேறு எந்த ஒரு என் நண்பர்களும் இஸ்லாத்து, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசாரிதுன்ற ஃப்ரெண்டு இருக்கான், அவன் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே அளவுக்கு அதிலிருந்த ஒரு அன்பினால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி இருக்கும் ஒரு நாளில் அசாரிதின் ஒரு மஹரிப் தொழுகை அப்போ எனக்கு கூட வா, எனக்கு தொழுக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாருமே முதல் சர்ஃபில் இருந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அல்லாஹ் ஒரு என் மனதில் ஒரு விதையை விதைச்சான். சரி, எதனால இஸ்லாமியர்கள் வந்து அஞ்சு வேளை தொழுகையை வந்து கடைபிடிக்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கோம், கிறிஸ்தவத்தில் இருந்தும் நம்ம வந்து இறைவன் மேலே அவ்வளோ பற்று இல்லாமல் இறைவனை நோக்கி செல்லாமல் இருக்கோமே, எதனால அந்த காரணன்றது எனக்குள்ளே ஒரு க்வெஸ்சன் வந்தது. சரி ஓகே, நம்ம இஸ்லாமியர்கள் பண்ணுற மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டிலேருந்து அஞ்சு வேளை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆனால் நம்ம கிறிஸ்டியன் படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற மாதிரி ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அஞ்சு வேளை ப்ரேயர் மாதிரி நானும் வீட்லேயே நான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்க மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப தாக்கங்கள் ஏற்பட்டுருச்சு. என்ன தாக்கம்னா, இஸ்லாமியர்கள் ஏன் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற மாட்டாங்கன்ற ஒரு கேள்விக்குறி வந்து எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது. பள்ளிவாசலுக்கே நேராக போய் ஹசரத்திட்ட போய் கேட்டேன், இதனால் வந்து நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற மாட்டுறீங்க, என்ன காரணம்னு கேட்டப்போ, நாங்கள் பின்பற்றலன்னு சொல்லலையே, அவர் இறை தூதராக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு ரொம்ப க்வெஸ்சன்ஸ் அதிகமாகிருச்சு. என்னடா அது, நம்ம இறைவன் நம்ம இவ்வளோ நாளாக எண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவங்கள இறை தூதர்னு சொல்லிட்டாங்களே. அது வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பினால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்வெஸ்சன்ஸ் கேன்சர்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. முக்கியமான காரணம் அந்த தொழுகை தான் வந்து என்னை இஸ்லாத்தின் பால் அழைச்சதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அப்புறம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அந்த ஆன்சர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் போது டாக்டர் சாஹிர் நாயக்கோட வீடியோஸ்லாம் யூடியூப்ஸ்லேருந்து நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டுக்கு தெரியாமையே, நான் அவனுக்கு தெரியாமல் மற்ற இடத்துலையும் விசாரித்து கேட்டு அதுக்கெல்லாம் ஆன்சர் அல்லாஹ்வுத்தாலா எனக்கு கொடுத்தான். அப்படி ஒரு நாள் வந்து நான் இஸ்லாத்தை தழுவினேன். இஸ்லாத்தை தழுவுனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தெல்லாம் எனக்கு தந்துகிட்ருக்கான். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. La ilaha, la ilaha illallah, Muhammad Rasulullah. 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 La ilaha, la ilaha illallah, Muhammad Rasulullah.